ஃபுல் ஃபேமிலிக்கு நான் ஷாப் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்களும் வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ் அவைல் பண்ணுங்க. பியூர் காஞ்சிபுரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்து. வணக்கம். ஒரு பெரிய ஷாக்கிங், என் ஃப்ரெண்டு மயில்சாமி நேற்று காலையில் ஒரு என்னுடைய ஃபோட்டோ பார்த்துட்டு அவர் கமெண்ட் அடிச்சு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சார். அந்த மெசேஜில் வந்து நம்ம ஐயா கலைஞர் ஐயா மாதிரி இருக்கீங்க நீங்கள், இந்த ஃபோட்டோவில் நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்னாப் ஒன்று எடுத்து எனக்கு அனுப்புங்க. அந்த மாதிரி மெசேஜ் நாங்கள் டெய்லி மெசேஜ், மார்னிங் மெசேஜ் அனுப்புவோம் அவருக்கு. அப்போது சொன்னார், அண்ணே இன்றைக்கி சிவராத்திரின்னு நான் இந்த வாட்டி திருவண்ணாமலை போல் நான் இங்கே நம்ம ஜூ எந்த மேகநாதேஸ்வரர் டெம்பிள் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னு. சரி மயில், நான் வந்து இப்போ தான் காலாசிரிலேருந்து வரேன், காலாசிரியில் வாசிட்டு இப்போ வடபழனியில் வாசிக்கிறேன். வடபழனியில் வாசிட்டு நான் டி நகரில் சரஸ்வதி பீடம் அவங்களோட வாசிக்கிறேன் நான், ஸ்ருங்கேரி. நான் சொன்னேன் எப்படியாவது வந்துடுறேன் நான், எனக்கு எப்படியும் ஒரு கால் மேலே கால் பண்ணினே இருக்கிறேன். ஆனால் மயில் வந்து எப்போ எனக்கு கோயில் விஷயத்தில் என்னை கூப்பிட்டாருனா நான் போய் வாசிக்கிறது. திருவண்ணாமலைக்கு எனக்கு அவர் தான் என்னை திருவண்ணாமலையில் வாசிக்க வச்சுது. அந்த சிவன் பக்தர் அவர், அதுவும் இன்றைக்கி மார்னிங் ஒரு 3 மணி வரைக்கும் நான் மயிலோடு இருந்தேன். மயில் வந்து எனக்கு மைக்கு வர பிடிச்சிருந்தார். அண்டு நான் ஓம்காரம் பாட ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் அவர் மைக் வாங்கி அவரும் பாடினார். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இந்த 3 மணி வரைக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்தார். நான் சொன்ன மயில் இங்கேருந்து நான் 5வது கால பூஜைக்கு நான் வந்து இந்த கோயிலுக்கு போகிறேன், மருதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறேன் திருமாமியூரில், அங்கே போய் வாசிக்க போகிறேன். ஒவ்வொரு கோயில்லையும் நான் வாசிப்பேன் இந்த இந்த சிவராத்திரியில். அப்போ சொன்னார், நான் வீட்டில் எல்லோரையும் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் வந்துடுறேன் நான் அங்கேன்னு. நான் அப்போ சொன்ன மயில், நீ வராத, நீ வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் போயிட்டு வாசிட்டு உனக்கு அப்புறமா பேசுகிறேன் நான். அப்புறம் காரில் நான் போகும்போது நான் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேன் அவருக்கு, மயில் ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் calling for this beautiful Shiva temple for this Shivaratri day. Nani avaru immediately voice enak note amchar, and the voice note liye enak konjam ya mail voice romba iduva irukku, tired ah dull ah irundhuchu. Adukapra naan Marudhisar vaasittu adukapra Dakshinamurthy koyilukku poi vaasittu kaalila 5:30 mani naan varren, call varudhu mail illa vishayam, mail enga na vaasikkanuma nu kekkumbodhu thambi polam naam alaga aarambichitam. ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம மூவி இண்டஸ்ட்ரி எங்களுடைய அவர் மியூசிக்னால் அவ்வளோ இது, ஸ்பெஷலாக சிவன்னா அவருக்கு ரொம்ப இது. அந்த சிவனுடைய நாளில் பகவான் அவருக்கு மோட்சம் கொடுத்துருக்காரு, அவர் ஆத்மா சாந்தி ஆகிட்டோம். அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய கண்டோலன்ஸ், அண்ட் வி மிஸ் ஹிம், அண்ட் ஐ குட் எக்ஸ்பிரஸ் வெரி ஷாக்கிங். அண்ட் ஐ ஹாவ் அ லாட்ஸ் ஆஃப் வீடியோஸ் நேற்று ப்ரோக்ராம் வாசிக்கும் போது எடுத்தது எல்லாம். ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரே ஃபார் யுவர் சோல். தேங்க்யூ. கடைசியாக என்கிட்ட சொன்னார் ஒரு வார்த்தை, அண்ணா நான் இந்த கோயிலுக்கு வந்து விவேக்கை கூட்டு வந்தேன், வேறு யாராவது பேரெல்லாம் செலிப்ரிட்டி பேர்லாம் சொன்னார், அண்ணா எனக்கு ஒரு ஆசைண்ண, இந்த கோயிலில் வந்து ரஜினி சாரை வந்து இந்த சிவலிங்கத்தில் உட்கார வச்சு அவர் கையால் பால் ஊற்றுறத நான் பார்க்கணுண்ணே. என்ன என்கிட்ட சொன்னார், நான் சொன்ன மயில் அது நடக்கும், ஏன்னா அண்ணனும் வந்து சிவர் பக்தன் தான். ஸோ இந்த மெசேஜ் எனக்கு கடைசியாக அவர் இது பண்ணுது. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி ஆடிட்டோம். இட்ஸ் எ பிக் லாஸ் ஃபார் அவர் மூவி இண்டஸ்ட்ரி. காட் பிளஸ் இஸ் சோல்.